இளைஞர்களால் உருவாக்கப்படும் புதிய தொழில் நிறுவனங்களே எதிர்கால இந்தியாவின் முதுகெலும்பாக உருவெடுக்கும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்திய வர்த்தக சபையின் ஆண்டு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், புதிய தொழில் முனைவோரை ஊக்குவிக்க தேவையான அனைத்து சூழ்நிலைகளும் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். டயர் மற்றும் ரப்பர் உற்பத்தி துறையில் முதலீட்டாளர்களுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும், இத்துறையில் தனியார் பங்களிப்பை அதிகரிக்க மத்திய அரசு உரிய உதவிகளை வழங்கி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அடுத்த 10 ஆண்டுகளில் முக்கிய 24 துறைகளில் 200 லட்சம் கோடி ரூபாய்க்கான உற்பத்தியை அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். இந்த நடவடிக்கைகளுக்கு வர்த்தக சபை கட்டாயம் உதவும் என்றும், நாட்டை மேலும் வலுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவை மேலும் வளமானதாக மேம்படுத்த தமது துறை நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார். கொரோனா தொற்று காலகட்டத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் வாயிலாக வர்த்தக சபை பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவியதற்கு அமைச்சர் பியூஷ் கோயல் பாராட்டு தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.